ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ப்ரைவசி செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கை பெண்களை எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் அந்த அப்ளிகேஷனில் மேலே டாப்பில் இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணு டாட்டை கிளிக் பண்ண அப்புறம் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு உள்ளாடி போய்க்கோங்க. அதுக்கு உள்ளாடி போன அப்புறம் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த செக்யூரிட்டி அண்ட் லாகின் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் எந்தெந்த கம்ப்யூட்டரில் லாகின் ஆகிருக்கு இப்படி இப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வேற ஒருத்தங்க ஓப்பன் பண்ணால் கூட ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது மூலமாக பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்த அப்புறம் செட்டிங் அப் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது கெட் அலர்ட் அபவுட் லாகின் அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா சப்போஸ் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வேற ஒருத்தங்க லாகின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ், இமெயில் அல்லது நோட்டிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஆன் பண்ணிக்கோங்க. இனி வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யார் ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அல்லது இமெயில் அல்லது நோட்டிஃபிகேஷன் வரும். இது மூலமாக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கலாம். தென் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பேக் போய்க்கோங்க. பேக் போன அப்புறம் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ண அப்புறம் யுவர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ப்ரைவசி பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட போஸ்டை யாரெல்லாம் பார்க்கணும், உங்களோட ஸ்டோரிஸை யாரெல்லாம் பார்க்கணும், இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கேர்ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா ஹவு பீப்புள் ஃபைண்ட் அண்ட் காண்டாக்ட் யூ. இந்த ஆப்ஷன் தான் ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் அஞ்சு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த அஞ்சு செட்டிங்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அதை வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண முடியும். இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வராது. செகண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு ஒன்லி மீ அதை செட் பண்ணிக்கோங்க. ஒன்லி மீ அதை செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வேற ஒருத்தங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். தென் தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த இமெயில் வச்சு உங்களுடைய அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சப்போஸ் ஒருத்தங்களுக்கு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் தெரிஞ்ச அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸை ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் உங்களை இமெயில் அட்ரஸ் வச்சு உங்களை கண்டுபிடிக்க முடியும், வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி மொபைல் நம்பர், சப்போஸ் உங்களோட மொபைல் நம்பர் வேறு யாருக்கும் தெரிஞ்சு அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் ஐடியை கண்டுபிடிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் நம்பராக இருக்கட்டும் இது ரெண்டுமே தெரிஞ்சால் கூட உங்களோட ஃபேஸ்புக் ஐடியை வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸை தவிர. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் இதை சர்ச் இன்ஜினில் காமிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சர்ச் இன்ஜினில் நீங்கள் போடுற போஸ்ட் வந்து காமிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ஷனை நோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஏன் அப்படின்னா, நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் கூகுள் சர்ச்சில் ஆட்டோமேட்டிக்காக வரும். முடிஞ்ச அளவுக்கு நோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் அவங்களோட அடையாளத்தை மறைச்சி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேஸ்புக்கை நல்ல முறையில் யூஸ் பண்ணல அப்படி தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. அதே சிச்சுவேஷனில் நாம் ஃபேஸ்புக்கை எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நன்மையும் தீமை இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக்கை சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.